தருமபுரி அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு நிலவியது. தருமபுரி அருகே கடந்த 6 மாதத்துக்கும் மேலாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தண்டுக்காரண அள்ளி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வழங்கப்படும் குடிநீர் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பாலக்கோடு வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்களுடன் வெளிச்சந்தை காரிமங்கலம் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து பாலக்கோடு போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தண்ணியே இல்ல சார், எங்க ஊர்ல கீழே போனா பூட்டு போட்டுக்கிறாங்க, தாவி எடுத்து மறைச்சு வச்சிடுறாங்க. எங்க தெருவுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு தண்ணி வந்து. காவேரி தண்ணி 10-20 நாளைக்கு ஒரு வாட்டி வருது, 4 குடம் தண்ணி தான் வர்றது. பசங்க இப்ப லீவ்ல இருக்குன்னு பரவாயில்ல, நாங்களும் வேலையை விட்டு போறோம். நைட் 2 மணி வரையும் 3 மணி வரையும் 4 குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு 3 மணி ஆகுது. நாங்க 3 மணி வரையும் தண்ணி எடுத்து வந்து வச்சு 8 மணிக்கு நாங்க வேலைக்கு போறோம். குளிக்க 8 மணிக்கு ரெடி பண்ணி அனுப்புறது. எங்களுக்கு தண்ணி வர வரையும் இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்புறதுல எல்லாரும் வரட்டும். எந்த கிளார்க்கு கிளார்க்கு யாரும் அது கண்டுக்கிறதுல அதிகாரங்க வரட்டும். வந்த பின்னாடி நாங்க போறோம். இந்த இடத்த விட்டு அதே நாங்க போறதுல ஒன்னாவது தான் இருக்கிறோம். இது வன்முறை ஆரம்பிக்கிறோம்.